வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு பர்சனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களுடைய லவ்வுக்கு இந்த வீடியோ ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் அதே போல் லைக்கை போட்டுட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு போஸ்ட் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து வந்த ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் முதலாவது கேள்வி, ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே லவ் பண்ணுறது சரியா தப்பான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கூட மினிமம் ஒரு 1 மந்தாவது பழகிட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அழகுன்றது வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும், ஆனால் அவங்களுடைய கேரக்டர் என்னன்றதை அவங்க கூட பழகினா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். சில வேளை நாம் பார்க்குறதுக்கு சூரரை போட்டு பொம்மி மாதிரி அழகாக ஒரு பொண்ணு இருந்தாலும் ரியல் லைஃப்பில் வந்து அவங்களுடைய கேரக்டர் மீரா மிதுன் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க கூட பழகி அவங்களுடைய கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டாவது க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு சீட் பண்ணால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பொண்ணு உங்களை சீட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க கூட பழகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களை எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அல்லது அவங்களுக்கு ஏதாவது அவசரமான ஹெல்ப் தேவைப்படும் போது மட்டும் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்களே தவிர, மற்ற சமயங்களில் உங்கள் கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக பேச மாட்டாங்க, உங்கள் கூட அவுட்டிங் பெருசாக வரமாட்டாங்க, நீங்கள் கால் பண்ணால் கூட தூக்க மாட்டாங்க. ஆனால் தங்களுக்கு தேவைன்னு வரும்போது மட்டும் உங்களுக்கு அவங்க கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான பொண்ணுங்க உங்களை சீட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க, பட் உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பொண்ணுங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்து பசங்களோட அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அல்லது கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் ஒரு பதில் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில பொண்ணுங்க அழகுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு சில பொண்ணுங்க கேரக்டருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு சில பொண்ணுங்க கேரக்டர் அண்ட் அழகு ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு இந்த 3 கேட்டகரியில் எதுவாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய காதல் அமையும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பொண்ணுங்களை மட்டும் லவ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். பிகாஸ் அழகுன்றது காலப்போக்கில் அழுத்து போயிடும், ஆனால் கேரக்டர்ன்றது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ ஒரு பொண்ணோட அழகை பார்த்து லவ் பண்ணாதீங்க. அதே போல் அந்த பொண்ணும் அழகை பார்த்து லவ் பண்ணாமல் கேரக்டரை பார்த்து லவ் பண்ணுற பொண்ணாக பார்த்து நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதையும் புரிஞ்சுக்குங்க. ஃபைனல் க்வெஸ்சன், ஒரு பொண்ணுக்கு பசங்க எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணால் பிடிக்கும்? அதுக்கான பதில் வெரி வெரி சிம்பிள். ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா நீங்கள் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்க தான் போகுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு க்ரியேட்டிவாக ப்ரப்போஸ் பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, ஒரு பொண்ணோட மனசில் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் க்ரியேட்டிவாக ப்ரப்போஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்க முடியும். ஸோ ஒரு பொண்ணோட மனசில் நீங்கள் இடம் பிடிக்காமல் எப்படி ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அது ஃபெயிலியராக தான் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. ஸோ இந்த 4 க்வெஸ்சனுக்குமான பதில் உங்களுக்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான சீரீஸ் வீடியோ பாட்டு துணைன்னு சொல்லி வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோவை லைக் பண்ணி அதே போல் ஷேர் பண்ணி இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.